ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அப்படினு போலாமா சரி உள விட்டுச்சு சக்சஸ் ஏ எக்ஸ்பயரான பொருள்லாம் நம்ம வந்து தூக்கி போடணும் டி அப்ப ஃபர்ஸ்ட் உணவு தூக்கி போடணும் வெயிட் எ மினிட் அப்ப ஃபர்ஸ்ட் உணவு தூக்கி போடணும் ஹாய்சின் சாஸ் பெரி பெரி சாஸ் சோயா சாஸ் ரெட் chili சாஸ் கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது நான் இருமுற இருமலடா உருமுற கிஸ் குடுறா பிக் கிஸ் மம்மி கூப்பிட்டே சரி வீடியோ போடலாமா குட்டியா ஃப்ரிட்ஜ் டூன்ல நம்ம மைனா மைனா ஃபேமஸ் ஐட்டல்ல அந்த மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆறோம் அப்படினு நான் செவனேந்தானா போயிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு போனனா நாளைக்குலாம் பண்ண முடியாதுடா அவ என்னடாவோ எடுத்தா நெயில் பாலிஷ் எல்லாம் எடுத்தா அந்த மாதிரி பண்ண முடியாது ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அப்படினு போலாமா யார் க்ளீன் பண்றது அது ரெண்டு ஃப்ரிட்ஜ் வச்சிட்டு ஷாலியும் இருக்கா குழந்தைங்க இங்க ஊட்டின அவள அப்படியே இன்வால்வ் பண்ணிட்டேன் கூப்டதே இப்ப இதுக்கு தானா இந்த பிளானிங் தானா சரி உள விட்டுச்சு சக்சஸ் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டூர் இத லாஸ்ட் டைம் வந்து இத க்ளீன் பண்ணோம் ஆமா அந்த மாதிரி யூடியூப் மூலமா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டே வரோம் ரொம்ப சந்தோஷம் அங்க போவோம் ஓகே சோ புஜி மட்டும் லவ் யூ பண்ணு புஜி மட்ட ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆமாண்டி ஒரு ஃப்ரிட்ஜ் போட்டாலே 20 நிமிஷத்துக்கு மேல போவோம் இப்போ ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு என்ன பண்ணலாம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எது பெருசா சின்னதா ரெண்டுத்தையும் ஓபன் பண்றோம் ரெண்டுத்தையும் வா பண்றது மொத ரெண்டு பண்ணிடலாம் யார் க்ளீன் பண்றது திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ க்ளீனிங் வீடியோ தானே இது சோ இப்பவே கண்ண கட்டது இங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் மேனுவல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு மெமரி ஆனது ஆமா எந்த எந்த ஊருக்கு போனாலும் அத வாங்கி வச்சிரோம் கனடா துபாய் சிங்கப்பூர் தாய்லாந்து ஜப்பான் அப்புறம் வந்து நம் நாடு இந்தியா ஆமா ஆமா இந்தியா நம்ம இருக்குறது அப்புறம் நேபாள் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி 3 2 1 கோ டடடடாய்ங் என்னடி இது என்ன என்ன ஐட்டங்களோ பாரு இது கண்டிப்பா இது ஆரேன் பண்ண வேல தான் ஏய் நீ என்ன அது கொஞ்சம் சாப்பிடேன் ஒரு மினி மினி சூப்பர் மார்க்கெட்டா இப்ப நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்க போறேன் ஆமா ஆமா எல்லாமே வாங்கி வச்சிருவோம் சூப்பர் மார்க்கெட்ல எதுமே யூஸ் பண்ணலாம் ஆடு அதுவே அறுவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா சரி யார் இல்ல அத கூப்டோம் வாங்க நாளை கேக்குதா ஆமா ஃப்ரிட்ஜ் டூர்ம் கூப்பிங்க ஃப்ரிட்ஜ் டூர்னா சொல்லுவோம் ஆனா க்ளீனிங் க்ளீனிங்கா க்ளீன் பண்ண கவலா சரி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் லஸ்ஸியே வந்து தயிர் ஆயிச்சு லஸ்ஸி தயிர் ஆயிச்சு அந்த லெவலே வெடிச்சிரும் போல இருக்கு அந்த அளவுக்கு அதுதான் நெக்ஸ்ட் பிளாஸ்ட் தான் ஏய் வெடிச்சிருக்கு இத்ர போது சக்ரி 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 என்னடா போடுறல போடு லஸ்ஸி பிளிப்பர் எல்லாம் ரெடிமேட் பேக்கேஜ் சாஸ் நிறைய இருக்கும் இந்த குடி அப்படியே நிறைய சாஸ் இருக்கு एक्चुअली எனக்கு குக்கிங் பிடிக்கும்னால நிறைய சாஸ் வாங்குவேன் யூஸ் பண்றேனே இல்லையோ நிறைய வாங்குவேன் இது என்ன ஜூம் பண்ணுங்க தெரியாதீங்க சாஸ் பண்றது நீங்க பார்த்தாலும் ஆச்சி பாயாசம் mix என்ன பாயாசம் பண்றதுல பெரிய வர இந்த mix வேற வாங்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா பானாடால்
மாத்திரை சிப்ஸ் எல்லாமே எங்க வீட்டுல வந்துட்டு ஒன்லி கிடைக்கக்கூடிய ஒரே லாக்கர் அது நம்மளோட ஃப்ரிட்ஜ் மட்டும் தான். இது ஃப்ரிட்ஜ் இல்ல, ஃபார்மசி, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே எங்களுக்கு இதுதான். டொமேட்டோ கெச்சப் ஐயோ சே தூக்கி போடுதுலாம் பார்க்கவே கன்றாவே இருக்கு. ஏண்டி இது பாருங்களா சிரோ, இது யாரோ குச்சில சொருகி வச்சு. இஸ் தட் யூ? யா பாருங்க டிகாஷன் இதெல்லாம் இல்ல. இதுனா என்னது இது? ஏய் இட்ஸ் எ காக்டெயில் மிக்ஸ்டு. அது ஓ இது ரெண்டுமே காக்டெயில் மிக்ஸ். ஆயிஸ்டர் சாஸ், சீஸ் சாஸ், அங்க ஷேஸ்வான் சாஸ், பிட்சா பாஸ்தா சாஸ், ஹாய்சின் சாஸ், பெரி பெரி சாஸ், சோயா சாஸ், ரெட் chili சாஸ். போ போ போ, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. வந்து நல்லா உள்ள பாருங்க எப்படி என்னடா இது. சே கேவா, எவ்ரி மார்னிங் ஆல்மண்ட் மில்க், எவ்ரி மார்னிங் நார்மல் மில்க் வேணா நான் குடிக்கிறது தான் இது. மூடி காணோம் அதையும் இவர் தான் குடிப்பாரு, நைட்ல குடிப்பாரு, ஃபேஸ் க்ளோ ஆகுறதுக்கு இல்லையா? ஓகே இப்போ ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போலாம். இப்போ சூப்பர் மார்க்கெட் முடிஞ்சிச்சு, இப்போ ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போக போறோம். அதாவது ஒரு ஃப்ரூட் கடையில கூட இத்தனை வெரைட்டிஸ் இருக்காது எங்க வீட்டுல இருக்கும். நாங்க சாப்பிடலாம் கூட எல்லாம் வாங்கி வச்சு அழகு பாக்குங்க. சும்மா வாங்கி வைப்போம், அது கெட்டு போயிடும், மறுபடியும் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசா ஒரு பொருளை வாங்குவோம். தூக்கி போட மாட்டோம், கண்டிப்பா தூக்கி போடுறதுலாம் இல்ல, யாராச்சும் கொடுத்துருவோம். இன்னொரு பாயாசத்தை போட்டு வேண்டியது. கிரீன் ஆப்பிள் இருக்கு, கமலா ஆரஞ்சு குடிங்க, கமலா கல்லாசா, அப்புறம் வந்துட்டு பேர் ஆரஞ்சு. ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஆரஞ்சு மட்டும் எங்க வீட்ல சேல் ஆயிடும், நான் ஜூஸ் குடிச்சுறோம். இது எது பாரு டி கொய்யா கவா, இது டூ பேக் தூக்கி போடுறா, தூக்கி போடணும் இந்த ஐட்டம்லாம். ஆமா இது என்னது இது, இது பாருங்க எதுக்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு புரியல. ரொம்ப இந்த எத்தனை க்ளீன் பண்ணி குடுத்துறேன் பாத்தீங்களா. இது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கடை, இந்த செக்ஷன் ஃபுல்லா ரெட் புல், ஸ்ட்ரெப்ஸ், தம்ஸ் அப், இது ஃபுல்லாவே அதான். ஆ தயிர், நைட்ல எதுவுமே இல்லனா சோர்ல போட்டு சாப்பிடுறதுக்கு தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சமையலுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு ரெட் கறி பேஸ்ட், தாய் கறி. இது நாங்க எதுக்கு வாங்குறோம் எங்களுக்கே தெரியாது. ஆமா அது இவ்வளவு பெரிய டப்பா, இதுக்கு வாங்குறோம் எங்களுக்கு தெரியாது. ஆமா இது எக்ஸ்பயர் ஆக போகுது நினைக்கிறேன், சாவ போகுது, இன்னும் கொஞ்ச நாள் சத்துரும் முழுசாவே. இது ஒண்ணு இருந்தா போதும் நாங்க உயிர் வாழலாம். இது என்னன்னா ரெட் சில்லி பச்சடி இல்ல, ஆந்திரா ரெட் சில்லி பச்சடி, வெறும் மிளகா அரைச்சு வச்சிருப்பாங்க. இது கையாளம் கொடுத்தாங்க, கண்ணுல அப்படியே தண்ணி முட்டிட்டு வந்துச்சு, நெய் போட்டு சாப்பிட்டு கூட அவ்வளவு காரமா இருந்துச்சு. நல்லா இருக்குமே வச்சிருக்காங்க. ரெட் வெல்வெட் கேக், ரெட் வெல்வெட் கேக் எப்போ வந்துச்சு? அதெல்லாம் கேட்காது, கன்சூம் இமிடியேட்லியா, கன்சூம் இமிடியேட்லி. அப்ப இன்னைக்கு தான் வந்துச்சு, இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்ட்ரைட் ஹெவன் தான். ஏய் சீஸ் கேக், யாரு பர்த்டேக்கு வந்த கேக், எப்போ பர்த்டே இது கேக், சொல்ல உண்மையா சொல்ல. கேக்டி எல்லாரும் சொல்லுவாரு எதுவுமே சாப்பிட மாட்டாரு, எங்களை சாப்பிட சொல்லுவாரு. ஜிலேபிக்கு தான் பேரு தெரியாத அளவுக்கு போன தீபாவளி வந்தது நினைக்கிறேன். ஜிலேபிக்கு அது பேர் மறந்து போயிட்டு இருக்கோம். என்னடா இது சத்து சிரி, போஸ்ட்மார்டம் பண்ண ஜிலேபி இதெல்லாம் முருகா காப்பாத்தியரா. ஆமா சூப்பரா இருக்கும், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். அரு இந்த ஏய் ஸ்மெல் பண்ணி பாரு, கர்ம கர்ம என்ன இப்படி நாருது. இது என்னோட ஃபேவரட் பா, சமையா இருக்கும். ஏய் அடிக்கி வைக்கிற செஷன் வந்து ஷாலி எடுத்துடி. அப்ப கேமரா எடுக்கிற ஒரு ஒரு ஃபேஸ் நீ பாத்துறேன்னு பிரத்து சாப்பிட்டு உடனே
பழைய மாவு கவர்லாம் போட்டு அந்த மாதிரி. இப்பவே ஷாலி வந்துட்டு டக்கு டக்கு டக்குனு சொல்லிட்டு அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்கா. இது கண்டிப்பா நாளைக்கே மாறிடும்னு நினைக்கிறேன். சோ இந்த பக்கம் முடிச்சாச்சு, இந்த பக்கம் போலாம் இப்போ. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரோசன் ஃபுட்ஸ், எங்களோட சிக்கன் எல்லாமே ஃபுட்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். ஆமா, இது டீப் ஃப்ரீசர். இது சோ இதெல்லாம் வந்துட்டு சிக்கன் விங்ஸ், சீசி பாப், சிக்கன் பாப்ஸ், சிக்கன் நகெட்ஸ், சிக்கன் ஷீக் கபாப், மைதா மாவுல ரவ பேண்ட் போட்டு வச்சிருப்போம் நாங்க. ஆமா, எயித்தே போயிடுச்சு. ரவ பேண்ட் எல்லாமே பாருங்க. அரிசி மாவுல ரவ பேண்ட், ஆல்மண்ட் ஃபிளவர்ல ரவ பேண்ட், ஹே சமோசா, சமோசா எங்க வீட்டுல வந்து நம்பி சமோசா நக்கிச்சு யாருமே சாப்பிட மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே புதுசா தான் வச்சிருப்போம், எதுவுமே பழசெல்லாம் கிடையாது. சோயா பாஸ்தா, எனக்கு பாஸ்தா சாரின் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாஸ்தா நிறைய இருக்கவங்க அப்படி உள்ள வாங்க, அப்படி உள்ள நுழைஞ்சிரும். புளி, நூடுல்ஸ், நூடுல்ஸ்க்கு தனி செக்ஷனே வைக்கணும் எங்க வீட்டுல. அவ்வளவு நூடுல்ஸ் நாங்க வாங்கி வைப்போம், ஆனா எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஓகே, இங்க வாங்க தரேன். ஒரு ஊருக்கு சமைக்கலாம், நிஜமா சொல்றேன். நீங்க வச்சிருக்கிறது அவல் சேமியா, மல்டி கிரீன் ஃபிளார், நீங்களுக்கு ஆக்சுவலா வந்து நாங்க வந்து கிம்ச்சி சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீ என்ன எல்லாத்தையும் கமிட் பண்ணிக்கிற? ஃப்ரிட்ஜ் சேலஞ்ச் பண்ண போறோம், கிம்ச்சி சேலஞ்ச் பண்ண போறோம், கிம்ச்சி சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியாது. அதுக்கு நான் நல்லதியோ கிடையாது. மேகி சாப்பிட்டுக்கல? அந்த ரெட் கலர்ல ஒரு வீடியோ காட்டுங்க. அதுவா? அது இல்ல இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ என்ன அதெல்லாம் ஏன்டா ஏய் சொல்லாத, அதான் சொல்லாத. கிம்ச்சி சேலஞ்ச் பண்ண போறோம், சரியா? நெக்ஸ்ட் சரி பண்ணலாம், கொஞ்ச நாள் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் பண்ணுவோம். திருப்பி டைம் இருக்கு. அடுத்த அடுத்த கிளீனிங் process வரும்போது நியூ இயர் கிளீனிங்க்கு வேணா அந்த செகண்ட் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம். கிச்சன் கிளீனிங் பண்றியா? எல்லா கிளீனிங் நான் பண்றேன். வாடகை வெச்சிருக்கேன்னா என் வீட்டுக்கு வந்துடுங்க கிச்சன் கிளீனிங்க்கு. ஓகேவா? பெஸ்டா ஒரே அடி வந்துறா, எல்லாம் போட்டு சாமான எல்லாம் கழுவி விட்டுருவேன். சோ ஆமா, வாங்க முடிச்சலாமா? முடிச்சலாம். இவங்க நைட் ஃபுல்லா வந்து ஷாலி அடிக்கி வச்சிட்டுப்பா. ஆமா, நான் வந்து முடிச்சலாமா வீடியோவை? நினைக்கிறேன்
பண்ணலாம் தான் நினைச்சோம் பட் சர்க்கம்ஸ்டன்சஸ் மூலமா நாங்க பண்ண முடியல என்ன பிரச்சனை நாங்க ஹோம் ஃபில் பண்ணலாம் இப்ப என்னதான் கிளீன் பண்ண சொல்லுவோம் அதுதான் பிரச்சனை இப்ப ஃபர்ஸ்ட் முடிச்சோம்ல இவ்வளவு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.